வணக்கம். மகிழ்வான வளம் மிக்க வாழ்வு குளவளம் உளநலம் பேணவு. காற்றுள்ள போதே தூற்றுவது போல எமக்கு கிடைத்த சூழ்நிலையை சந்தர்ப்பம் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் இன்று நான் உங்கள் முன் கருத்து பரிமாற வந்திருக்கேன். அவ எல்லோரும் படித்தவர்கள், படிக்காதவர்கள் ஒருவரும் என்ன பொறுத்தவில்லை இல்லை. அவர் ஒன்று பள்ளிக்கூடம் போய் படித்திருப்பார், அல்லது பட்டறிவின் ஊடாக படித்திருப்பார். உதாரணமாக நான் சொல்வேன், சட்டி சுற்றதடா கை விட்டதடா என்று ஒரு பாட்டு இருக்குது, கண்ணஹாசன் பாட்டு. நான் அதை மாற்றி சொல்கிறேன், சட்டி சுற்றதடா கையை விட்டேனடா, கையை விட்டே எனக்கு சட்டி கீழே விழுந்து விடையும், சட்டிக்குள்ளேயோ கறி சோறு இருந்த அல்ல கறி இருந்தேன்னு காலை சுட்டதடா என்று பார்க்கணும். அப்போ இதில் கையை சுட்டதுன்றுட்டு கைவிடும் போது அது எதை பாதிப்பு செய்யுது, எங்கிட்ட காலை பாதிக்க செய்யுது, அவ்வாறு சிந்திக்கிறோமா? அப்போ அந்த நேரத்தில் என்ன பாதிப்பு வருதுன்னு பார்க்குறோமா? அதனால் நாங்கள் சொல்கிறோம் என்றால், இந்த நேரம் எங்களுக்கு சாத்தியமான நேரமா சாத்தியமற்ற நேரமா என்றதில் நாங்கள் துவங்கி இவ்வாறு சிந்திக்கின்றோம். நேரம் பொன்னானதுன்னு சொல்வார்கள். எந்த நேரம் பொன்னானது? நாங்கள் இந்த நேரத்தையும் இது எங்களுக்கான நேரம் என்று சொல்லி எங்களது திறமைகள் எங்களது ஆற்றலை அரங்கேற்ற ஒவ்வொருத்தருக்கும் பொன்னான நேரம். சிலர் என்ன செய்கிறார்கள், இது எந்த வெளியீடா, அப்போ நாங்கள் நல்ல நேரம் ஒன்று குருக்கள்கிட்ட கேட்டுட்டு பார்த்து வந்து செய்வோம், இல்லாட்டி ஒரு பெரியார்களுக்கு இப்போ இது செய்யக்கூடியதாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேண்டாம் எல்லோரும் பெறுவோம். இவ்வாறு நாங்கள் நாட்கோள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து எங்களோட காரியங்களை அரங்கேற்ற வழிக்கிட்டோம் என்றால், எங்களை தேடுகின்ற அல்லது எங்கள் பணிகளை நாடுகின்ற எங்கள் சேவைகளை பெற விரும்புகின்ற எவராவது வந்து திரும்பி போக வாய்ப்பிருக்கு, அல்லது அவர்களது எதிர்பார்ப்புக்கு எங்களால் வழங்க முடியாத சூழல் இருக்கு. நல்ல நேரம் என்ற எப்போ வரும் என்று சொன்னால், ஒரு ஆளுக்கு அவசரம் 100 ரூபா வேணும், அந்த நேரம் எனக்கு செவ்வாய்க்கிழமை பட்டிக்கலாக காசு எடுத்து கொடுக்கல, வெள்ளிக்கிழமை பட்டிக்கலாக காசு எடுத்து கொடுக்கலான்னு நான் என்னால் ஏலான்னு சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட போயிட்டு 100 ரூபா வாங்கிக்கிட்டு அந்த சாப்பிட்டுட்டு போவான். அப்போ எங்கள்கிட்ட இருக்குது, கொடுக்கறதுக்கு செவ்வாயும் வள்ளியின் நாள்கோள் பார்த்தபடியே இன்னொரு ஆள் முடிச்சிட்டேன். ஒரு ஆளுக்கு சரியான வருத்தம், அப்போ என்னால் மருத்துவம் செய்ய முடியும் என்றால், அந்த நேரத்தில் நான் மருத்துவம் செய்து விட்டேன் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார், என்ன சரியான மருத்துவம் இருந்தோம் அந்த அளவு போனோம், ஒரு பச்சை தண்ணியோட ஏதோ ஒரு மாவு கரைச்சி போட்டு வந்தால் குடிச்சிட்டு போட்டோம், உடனே கொஞ்சம் தென்பாக இருந்து வீட்டை வந்து சோமாயிட்டேன். ஆகவே நான் அவர் தேடிய போது வழங்கியதால் அவர் எனக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். 100 ரூபா கேட்கும்போது 100 ரூபா வழங்காதவர் வெள்ளி செவ்வாய் பார்க்கறதுக்கு நான் பக்கத்து வீட்டுக்காரன் வேண்டிட்டு போயிட்டேன்னு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பாராட்டு தெரியும். ஆகவே நேரம் என்பது பொன்னானது. எப்போது தக்க நேரத்தில் தக்க சூழலில் தக்க இடத்தில் தக்க தேவைப்பாடுகளுக்கு என்னால் ஆற்றக்கூடிய பணியை நிறைவேற்றி வெற்றி காண பழகுங்கள், அப்போது நீங்கள் சமூகத்தில் உயர்ந்த இடத்தை எட்டிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நேரம் பொன்னானது. அவை கிடைக்கிற சந்தர்ப்பம் என்ற உருக்கத்தம் பெறும். இன்று உதாரணமாக சந்தியில் ஒரு ஆளுக்கு உதவி செய்ய வேண்டியதாக இருக்கு, உடனே ஓடி போயிட்டு மோட்டர் சைக்கிளோ சைக்கிளோ இறக்கி விட்டுட்டு அந்த ஆளை தூக்கி கொண்டே கரையில் இறக்கி விடுறேன். அப்போ பார்த்துருக்கிற எல்லாரும் தக்க நேரத்தில் அந்த ஆளை காப்பாற்றிட்டார், விபத்து நடக்கையில் அவர் தப்பிட்டார், அண்ட் உங்களுக்கு பாராட்டு பணிகள் விழுகின்றது. உதாரணமாக ஒரு கோவிலில், இந்து கோவில் என்றால் பஞ்சபுராணம் பாடுக அண்டா, உடனே ஒரு பிள்ளை எழுமின் நான் தான் பாடுறேன் கையொத்தி கொண்டு பாடு. அப்போ இன்னேற்ற பிள்ளை பஞ்சபுராணம் பாடுற உடனே பாடிட்டு. அதை இதே போன்று ஒவ்வொரு சூழலில் நீங்கள் எந்த சந்தர்ப்பம் வருகிறதோ அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த முன்வருகிறீர்களாக இருந்தால், நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் முன்னேற முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.